கிராமம் கடந்த 15 வருடங்களாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிராம மக்கள் தொடர்ச்சியாக இடைவிடாத போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக அதனுடைய ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் ஒரு பகுதி விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. அந்த காணிகளிலே அமைக்கப்பட்டிருக்கிற இராணுவ முகாமிற்கு முன்பாக நின்றுதான் இன்று இந்த கேப்பாப்பிலோ கிராம மக்கள் இந்த இராணுவம் வெளியேற வேண்டும், இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திலே இந்த போராட்டத்திற்கு வெளிச்சிருக்கின்ற விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்களும் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மக்கள் பல அலுவலகங்களுக்கும் வாசல்படி ஏறி ஏறி இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு கோரிக்கைகளை விடுத்து 14 வருடங்கள் கடந்தும் இந்த காணிகள் விடுவிக்கப்படுவதாக இல்லை. இதிலே மிகவும் பலமான ஒரு பூமி, இதிலே அந்த மக்கள் பூர்வீகமாக இது அந்த பண்டாரவன்னியனுடைய வரலாற்று காலங்களில் இருந்தே இந்த கிராமத்திற்கும் இந்த மக்களுக்கும் இடையிலே ஒரு ஆழமான தொடர்பு இருக்கின்றது. இந்த கிராமத்திலே அவர்களுக்கு குறைந்த 2 ஏக்கர் தொடக்கம் 5 ஏக்கர் வரையான காணிகள் அந்த மக்களுக்கு இருக்கின்றது. இந்த காணிகளிலே அவர்கள் பல்வேறுபட்ட பயன்தரும் மரங்களை நட்டு வைத்திருக்கின்றார்கள். இந்த கிராமத்திற்கான கேப்பாப்பிலவுக்கான ஆத்தாக்கா பாடசாலை ஒன்று, தேவாலயம், இந்து கோவில்கள் மற்றும் சனசமூலியம் உள்ளிட்ட பல பொது மண்டப பொது நிறுவனங்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் இதுக்குள்ளே இருக்கின்றன. அனைத்தும் படையினரால் அடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள். இந்த காணிகளில் இருந்து இராணுவத்தினர் முற்றாக வெளியேற வேண்டும், முற்றாக வெளியேறி இந்த காணிகள் உடனடியாக இந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அந்த மக்கள் ஒரு பொறுமையினுடைய எல்லைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே கருத்து கூறுகின்ற பொழுது வந்து தாங்கள் அத்துமுறை இந்த முகாமுக்குள்ளே நுழைகின்ற நிலைமை வரும் என்று கூட மக்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த படையினர் இந்த இடத்திலே இருப்பதை மக்கள் அடியோடு விரும்பவில்லை. இந்த படையினர் முற்றாக இந்த இடத்திலிருந்து வெளியேறி எந்த தாமதமும் இல்லாமல் வந்து உடனடியாக இந்த காணிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும். இன்று நாடு பாதாளத்திலே வீழ்ந்து கிடக்கிறது. பாதாளத்தில் வீழ்ந்திருக்கின்ற நாட்டை கட்டியெழுப்புவதற்கு வந்து வெளிநாட்டு டொலர்கள் இலங்கை அரசுக்கு தேவைப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று காட்ட வேண்டிய தேவை இருக்கிற ஒரு சூழலிலே சர்வதேச நிதிகளை பெற்றுக் கொள்வதற்காக எல்லா தரப்பும் தன்னோடு பேசுகிறதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டுவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை என்ற பெயரிலே ஒரு நாடகம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் 15 ஆண்டுகளாக இந்த மக்கள் இன்றும் தெருவிலே தான் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரணில் விக்ரமசிங்கே 15ஆம் ஆண்டிலே நெல்லாட்சி என்ற பெயரிலே வந்து அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் பூரணமான ஆதரவை அவருடைய ஜனாதிபதிக்கும் வழங்கியிருந்தார்கள். அதே நேரத்திலே அந்த வேளையிலே அவருடைய வடகிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் தமிழ் மக்கள் ஆணையை வழங்கியிருந்தார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே கூட அந்த பதவியில் இருந்த காலப்பகுதியிலே முழுமையான பலத்தோடு அவர் இருந்த காலப்பகுதியில் கூட இந்த காணிகளை அவர் விடுவிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு அங்குல காணி கூட அவருடைய காணிய காலத்திலே விடுவிக்கப்படவில்லை. மக்கள் தங்களுடைய தொடர் போராட்டங்களினால் ஒரு சர்வதேச நெருக்கடிகளினூடாகத்தான் இந்த விடுவித்த பகுதிகளை கூட விடுவித்தெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே எந்த தயக்கமும் இல்லாமல் உடனடியாக இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இங்கே இந்த மக்கள் குறிப்பிட்டது போன்று இந்த முகாமுக்கு முன்னாலே அவர்கள் தொடர் போராட்டங்களை ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்களும் அந்த மக்களோடு முழுமையாக மக்களை திரட்டி நாங்களும் போராடுவதை தவிர வேறு வழி இல்லை. 1 ஏக்கர் நிலம் இப்போதும் இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அந்த மக்கள் தாங்கள் நட்டு வளர்த்த பனை, தென்னை, மா, பெலா எல்லாத்தையும் விட்டு இழந்து இப்ப 1/2 ஏக்கர் காணிக்க அன்றாடம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் நட்டு வளர்த்த அந்த வான் பயிரில் இருந்து இந்த இராணுவம் பயன்பெறுகிறது. அந்த இந்த நாட்டில இருக்கிற அரசாங்கம் தந்தை நாட்டு மக்கள் என்று சொல்ற இந்த அரசாங்கம் தந்தை நாட்டு மக்களை அகதியாக்கி 1/2 ஏக்கருக்கு முடக்கி விட்டுங்கிற தமிழ் மக்களை அவர்கள் நட்டு வைத்த பயிரிலிருந்து இராணுவம் பயன்படுகிறது. இதுதான் இந்த இராணுவத்தினுடைய வேலையும் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையும். தமிழர்களுடைய நிலப்பரப்பில் பெரும்பாலான பகுதி இராணுவம் ஆக்கிரமிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இங்கே 170 ஏக்கர், அதே போன்று பட்டுவாவிலே 600க்கும் மேற்பட்ட ஏக்கர், இப்படி பல இடங்களை இந்த இன அழிப்பு இராணுவம் எங்கட தமிழ் மக்கள் நிலங்களை ஆக்கிரமிச்சு வைப்பதால் எங்கட மக்கள் அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வீதிகளிலே அகதிகளாக இருக்கிறார்கள். இதை சர்வதேசம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்க இன அழிப்பு முடியவில்லை,
இங்க மற்ற வடிவத்தில் இன அழிப்பு தொடங்கி இருக்கு. எமது மக்களுடைய நிலங்களை பறித்து அகதியாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை அழிச்சு அடுத்த வகையான நில அழிப்பு இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலம் இந்த மக்களுக்கு வேண்டும். அந்த மக்கள் கேட்கிறார்கள், தங்களுடைய காணியை தான் கேட்கிறார்கள், வேறு ஒன்றையும் கேட்கல. ராணுவத்துக்கு தென்னிலங்கையில தாராளமான இடம் இருக்கட்டும், போய் அங்க இருக்கட்டும், எங்கட மக்களின் காணிகளை எங்களுக்கு கொடுக்கட்டும். அந்த மக்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த மக்களோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக நாங்களும் எந்த நேரமும் கைகோர்த்து தயாராக இருக்கிறோம். எங்கள் கிராமத்தை பிளவிலிருந்து கேட்பா பிளவிலிருந்து
أنا أقول لك 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 أن